ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்களன்னாக்கா அவலக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்களன்னா தாபா ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, இது ரொம்ப சிம்பிளான விதத்தில் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கேப்சிக்கமும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆனியனும் கொத்தமல்லி அண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போடலாம். ஆயில் வந்து போட்டுருக்கேன் அண்ட் ஆயில் வந்து நல்லா காயட்டும். ஸோ ஆயில் வந்து நல்லா காயட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா கடுகு சீரகம் போடலாம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் கேப்சிகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 hour போட்டுருக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காயட்டும். கலக்கப்பருப்பு வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கும், லைட்டாக வந்து சீராகும். நம்ம வந்து கட் பண்ணி வச்ச கேப்சிகமும் ஆனியனும் அந்த கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாமே வந்து ஒன்றா போட்டுருவேன். ஏன் வந்து ஒன்றா போடுறேன்னா நமக்கு வந்து ஃபுல் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இப்படியே போட்டுருவேன். நல்லா வதங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். வந்து பார்த்திங்கன்னா சால்ட் தேவையான அளவுக்கு வந்து சால்ட் எடுத்துக்கலாம். ஸோ சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதக்கிக்கணும், வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுவி வச்ச ஆட் பண்ணி வதக்கலாம். ஸோ தாபா ஸ்டைல் அவ்வளோக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்வ் பண்ணி வேண்டியது தான். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.